நெல்லை ஆவின் பொது மேலாளர் நாகராஜன் கரூருக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக நாமக்கல் சுந்தரவடிவேலு நெல்லை ஆவின் பொது மேலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நெல்லை ஆவின் நிறுவன அலுவலகத்துக்கு வந்து பொது மேலாளராக பதவியேற்று கொண்டார் அப்போது அவர் நிருபர்களிடம் பேசும்போது நெல்லை ஆவின் நிறுவனத்தில் தினமும் ஐம்பதாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது இதில் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நேரடியாக பத்தாயிரம் லிட்டர் பால் அனுப்பி வைக்கப்படுகிறது நெல்லை தென்காசி மாவட்டங்களில் நாற்பதாயிரம் லிட்டர் பால் விற்கப்படுகிறது பால் கொள்முதலை அறுபதாயிரம் லிட்டராக விற்பனை இலக்கை அதிகரிக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பால் விற்பனை செய்ய ஆர்வமுள்ளவர்கள் உடனடியாக நெல்லை ஆவின் நிர்வாகத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்